பிஜேபியில் போனாவே அந்த சனாதான கருத்துக்களை தான் மேலே ஏற்றிக்கிறோம். குஷ்புவும் இப்போ வந்து வெளிப்படுத்தியிருக்காங்க. கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கணும்ல, இத்தனை சங்கித்தனத்தோட ஒருத்தங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு எப்படி அறிவு இருக்கும், குஷ்புக்கு எப்படி அறிவு இருக்கும். இப்போ காயத்ரி ரகுராமே அந்த உணர்ந்து குஷ்புக்கு பாடம் எடுக்கிற அளவுக்கு வளர்ந்துருக்காங்க. பில்கிஸ் பானு ரேபிஸ்டெல்லாம் வந்து விடுதலையானப்போ அவங்கள வந்து மாலை மரியாதையோட பாஜகக்காரங்க வரவேற்றாங்க. அதை பற்றி ஒரு வார்த்தை கூட அவங்க திறந்து பேசினது கிடையாது. வணக்கம் நண்பர்களே, சமீபத்தில் நடிகை குஷ்பு அவர்கள் சர்ச்சைக்குள்ளாயிருக்காங்க. பொதுவாக நடிகை குஷ்பு வந்து எப்போவுமே வாரத்துக்கு ஒரு வாட்டி இல்லாட்டி மாதத்துக்கு ஒரு வாட்டி ஏதாவது ஒரு விஷயத்தில் சர்ச்சையில் சிக்கிறது அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு ஒரு நடைமுறை அப்படின்ற அளவுக்கு அவங்க பின்பற்றிட்டு வராங்க. கடந்த ஒரு 30 வருடங்களுக்கு மேலாக இந்த சினிமா துறையில் இருக்காங்க நடிகை குஷ்பு. அவங்களுக்கு எப்படி தன்னை எப்போ பார்த்தாலும் லைம்லைட்லேயே வச்சுக்கணும் அப்படிங்கிறத விஷயமெல்லாம் நல்லா அத்துப்படியாக தெரியுது. அதனால்தான் எந்த விஷயம் எடுத்தாலுமே தான் வந்து எந்த வகையிலையாவது நல்லது கெட்டது அப்படின்னு எந்த வகையிலையாவது அவங்க தன்னை வந்து லைம்லைட்லேயே அப்படின்னு முயற்சி பண்ணுவாங்க. எந்த கட்சியில் இருந்தாலும் சரி, இல்லை கட்சியிலே இல்லாமல் சாதாரணமாக ஒரு நடிகையாக இருந்தாலுமே சரி, தன்னை வந்து லைம்லைட்லேயே வச்சுருக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப கண் கருத்துமாக இருப்பாங்க. நடிகர்கள் வந்து வாய்ப்பு எப்போவுமே நடிகர்களுக்கு வாய்ப்பு குறையாமல் இருக்கணும் அப்படின்னா நல்லது கெட்டதோ அவங்களத பற்றின செய்திகள் வந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்றது ஒரு ரூல். கிசு கிசுக்கள் வரணும், எந்த நடிகர்கிட்ட நடிகரோடாவது இணைச்சி பேசணும், ஒன்றுமே இல்லை பொய்யா கூட இருக்கும் அந்த செய்தி, அந்த மாதிரி வந்து இணைச்சி பேசுறது, சக நடிகைகளை வந்து தவறாக பேசிட்டாங்க, சக நடிகைகளோட போட்டி போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இல்லாத விஷயத்த இவங்க எப்போவுமே கிளப்பி விட்டுட்டே இருப்பாங்க, பரபரப்பாகவே இருப்பாங்க. சினிமா துறைனா இதுதான். நான் ஒரு பத்திரிகையாளராக நான் பார்த்த வரைக்கும் தெரியும், சினிமா துறையை சார்ந்த பத்திரிகையாளர்களுக்கும் இல்லை பொதுவான பத்திரிகையாளர்களுக்கும் இதுதான் சினிமா துறையில் நடக்கிறது அப்படிங்கிற விஷயம் அதை வந்து நல்லா தெரியும். அதைத்தான் வந்து நடிகை குஷ்பு வந்து எப்போவுமே செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கே கைவந்த கலை அப்படிங்கிற மாதிரி செஞ்சிகிட்டு இருப்பாங்க. சமீபத்தில் நடிகை த்ரிஷா பற்றி மன்சூர் அலிகான் கொடுத்த பேட்டி சர்ச்சையாச்சு. எனக்கு வந்து மற்ற நான் நிறைய பழம்பெரும் நடிகைகள் என்னோட நடிச்ச நடிகைகள் அவங்களெல்லாம் வந்து ரேப் பண்ணுற மாதிரி சீன்ஸ் எல்லாம் இருக்கும். அவங்களாம் இப்போ வந்து ரொம்ப பெரிய ஆட்களாக ஆகிட்டாங்க, அரசியல்வாதிகள் ஆகிட்டாங்க, நல்ல பெரிய தொழிலதிபர்களை வந்து திருமணம் பண்ணிட்டு செட்டில் ஆயிட்டாங்க அப்படிங்கலாம் சொல்லிட்டு த்ரிஷா மாதிரியான இன்னைக்கு டாப்ல இருக்கக்கூடிய ஹீரோயின்களோட நடிக்கிறது அந்த மாதிரியான காட்சிகளில் நடிக்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி தன்னுடைய மனக்குமுறலை வந்து கொட்டியிருந்தாரு. இதே விஷயத்த லியோ படத்துல அவர் அந்த ஆடியோ லான்ச்லேயும் பேசும்போதும் குறிப்பிட்டிருக்காரு. அப்போ வந்து அங்கே அந்த படக்குழுவினரும் த்ரிஷாவுமே கூட அந்த விஷயத்த வந்து ரசிக்கிறாங்க. இது வந்து திரும்பவும் அந்த வீடியோக்களை வந்து போய் பார்க்கும்போது நமக்கு வந்து தெரியுது, அதாவது திரைத்துறையே வந்து இப்படியான விஷயங்களை ரசிக்குது. இந்த சூழ்நிலையில் நடிகர் மன்சூர் அலிகான் இந்த தனியாக ஒரு கொடுத்த பேட்டியில் எனக்கு த்ரிஷா வந்து ரேப் பண்ணுற மாதிரியான ஒரு சீன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மனக்குமுறலை வந்து வெளிப்படுத்தினது சர்ச்சையாகுது. த்ரிஷாவே வந்து என்ன இது, இந்த மாதிரியான ஒரு கேவலமான விஷயமா இருக்கே அப்படிங்கிற மாதிரி ட்விட் பண்ணதுக்கப்புறம் நிறைய இன்னைக்கு தலைமுறையில் இருக்கக்கூடிய கார்த்திக் சுப்ராஜ் போன்ற இயக்குனர்கள்லாம் அதை கண்டிக்கிறாங்க. நல்ல விஷயம்தான், ஏன்னா கார்த்திக் சுப்ராஜ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப கண்ணியமான முறையில் பெண்களை காட்டக்கூடிய ஒரு இயக்குனர், பெண்களோட ஒரு சதையை வச்சு வியாபாரம் செய்யாத ஒரு இயக்குனர். அவருடைய எல்லா படங்களையும் அப்படி தான் நம்ம பெண்களாக பார்க்க முடியும். ரொம்ப இன்டிமசியான சீன்ஸ் எல்லாம் கூட கதைக்கு ஏற்ற மாதிரி மட்டும்தான் இருக்கும். மற்றபடி பெண்களை ஒரு போகப் பொருளாக காட்டுறது அப்படிங்கிறது சுத்தமாக இருக்காது. ஒரு இன்றைய தலைமுறை இயக்குனர் அதாவது சமூகத்தை பெண்களை எப்படி நடத்தணும் அப்படிங்கிற மாதிரி ஒன்று ஒரு புரிதல் உள்ள இயக்குனர் அப்படிங்கிறது வந்து நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. அவரெல்லாம் கண்டிக்கும் போது உண்மையாகவே மகிழ்ச்சியாக இருந்தது. இதுலேயே வந்து சில
பழம்பெரும் இயக்குநர்கள் கூட இந்த விஷயத்தை வந்து கண்டிச்சிருந்தாங்க. இதில் முரண்பாடான விஷயத்தை நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, இந்த மாதிரியான இயக்குநர்கள் தான் வந்து 90s வரைக்குமே கூட, 70s ஆரம்பித்து 90s வரைக்குமே கூட இந்த ரேப் சீன் இல்லாத படங்களே இல்லை அப்படிங்கிற மாதிரி நிறைய தமிழ் சினிமாவில் நிறைய படங்களில் இந்த மாதிரியான ஒரு காட்சிகள் இருக்கும். ரொம்ப கேவலமாக பெண்களை காட்டுறது அப்படிங்கிறது இருக்கும். இன்னைக்கு வரைக்கும் அந்த மாதிரியான விஷயங்கள் தொடர்ந்துட்டுருக்கு அப்படின்னாலுமே கூட, இப்போ ரேப் பண்ணுற மாதிரியான காட்சிகள் அது மாதிரியெல்லாம் வந்து இப்போது ரொம்ப தவிர்த்துடுறாங்க. இந்த சூழ்நிலையில தான் வந்து இந்த விஷயம், அதாவது பொது வெளியே வந்து மாறி இருக்கு. அதே போல் சினிமாவுக்குள்ளேயும் அந்த மாதிரியான ரேப் சீன் அந்த மாதிரியான காட்சிகள் இல்லை அப்படிங்கிற மாதிரியான சூழல் வந்து மாறி இருக்கு. அப்படிங்கும்போது நிறைய பேர் முன் வந்து சினிமா இயக்குநர்கள், பழம்பெரும் நடிகர்கள், சிரஞ்சீவி மாதிரியானவங்க அவங்கெல்லாம் வந்து கண்டனம் தெரிவிக்கிறாங்க. குஷ்புவும் அவங்க சினிமா துறையை சார்ந்தவங்க தானே, அதுவும் என்ன விஷயம் கிடைக்குமோ அப்படின்னு பார்த்துட்டு இருந்த குஷ்பு வந்து ஓடி வந்து த்ரிஷாவுக்கு ஆதரவாக தேசிய மகளிர் ஆணையம் வந்து, அவர் தேசிய மகளிர் ஆணையத்தில் அவங்க உறுப்பினராக இருக்காங்க. அதனால் தேசிய மகளிர் ஆணையம் இந்த விஷயத்தை வந்து கையில் எடுத்து அவர் மேலே, மன்சூர் அலிகான் மேலே வழக்கு தொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசுக்கு அவங்க பரிந்துரை பண்ணுற அளவுக்கு அது போகுது. இப்படி விஷயங்கள் போயிட்டு இருக்கும்போது ஒரு திமுக ஆதரவாளர் ட்விட்டர் எக்ஸ் தளத்தில் அவங்கள வந்து கேள்வி குஷ்புவை கேள்வி கேட்குறாங்க. இதே மாதிரி மணிப்பூரில் இந்த மாதிரி விஷயங்கள் நடந்தது. அம்மனமாக பெண்கள் வந்து நடத்தி கூட்டிகிட்டு போனாங்க. இந்தியாவோட மனசாட்சியை வந்து உழுக்குச்சி அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிகழ்வு. அப்போல்லாம் நீங்கள் எங்கே போயிருந்தீங்க குஷ்பு அப்படிங்கிற மாதிரியான ஒரு நியாயமான அறமான ஒரு கேள்வியை கேட்குறாரு. இதில் வந்து அவர் கேட்டதில் எந்த விதமான தப்பான எண்ணமும் இல்லை. குஷ்புவையோ இல்லை வந்து அவங்க சார்ந்த திரைத்துறையையோ எந்த விதத்துலேயும் ஈடுபடுத்தாத வகையில் ஒரு கேள்வியே, அறமான ஒரு கேள்வியை கேட்குறாரு. அதற்கு குஷ்பு நேர்மையான முறையில் அந்த மாதிரி இல்லை, நாங்கள் வந்து ஒரு உடனடியாக மணிப்பூர் பெண்களுக்கு மணிப்பூர் பெண்கள் அங்கே வந்து பல பேர் வந்து எடுத்துக்கொள்ளப்பட்டது, பல பேர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டது, அந்த விஷயங்கள்லாம் எங்களுக்கு தெரிவிக்கப்பட்ட போதும் நாங்கள் ஒரு 5 மாதம் கழித்து அந்த அம்மனமான வீடியோ வெளியானதுக்கப்புறம் நாங்கள் வந்து நடவடிக்கை எடுக்க உத்தரவிட்டிருக்கோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பூசி மெழுகி ஒரு விஷயத்தை கூட அவங்க சொல்லியிருக்கலாம். ஆனால் அதெல்லாம் சொல்லாமல் சேரி லாங்குவேஜ், இந்த போன்ற சேரி லாங்குவேஜ் தான் திமுக வந்து பழக்கி வச்சுருக்கு இந்த மாதிரியான நபர்களை பேச வச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சேரி லாங்குவேஜ் அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. முதலமைச்சரை டேக் பண்ணுறாங்க. அதாவது அவர் திமுகவோட உறுப்பினராக இருக்காரா அப்படின்னு கூட தெரியாது. திமுக ஆதரவாளர் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயந்தான் அவரோட எக்ஸ் தளத்தில் அவரோட கணக்கை பார்க்கும்போது தெரியுது. இந்த சூழ்நிலையில் இவங்க வந்து இவங்களாவே முன் அனுமானம் பண்ணிக்கிட்டு அவங்க வந்து திமுகக்காரங்க, திமுகக்காரங்கனாவே இப்படி தான் பேசுவாங்க, ஆமாம் நியாயத்தை பேசுவாங்க அப்படிங்கிற மாதிரி. ஆனால் ஏன்னா பிஜேபியில் இருக்காங்க இல்லையா, நியாயத்தை பேசினாவே, அதுவும் பெண்களுக்கு நியாயத்தை பேசினாவே இவங்களுக்கு வந்து கோபம் வரத்தான் செய்யும். இவங்க வந்து உடனே கோபப்பட்டு சேரி லாங்குவேஜ் அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணுறாங்க. இந்த சேரி லாங்குவேஜ், சேரி பிஹேவியர் அப்படிங்கிற வார்த்தையை சில ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்ம காயத்ரி ரகுராம் பயன்படுத்தி பிக் பாஸில் பயன்படுத்தி அது வந்து சர்ச்சையாகி அதுக்கப்புறம் நிறைய விவாதங்கள் நடந்து இப்போ காயத்ரி ரகுராமே அந்த உணர்ந்து குஷ்புவுக்கு பாடம் எடுக்கிற அளவுக்கு வளர்ந்துருக்காங்க. ரொம்ப ரொம்பவே மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு விஷயமா நம்ம பார்க்குறோம் அதை. ஆனால் இத்தனை ஆண்டு காலமும் தன்னை ஒரு பெண்ணியவாதியாகவோ வந்து என்ன சொல்கிறது, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு குரல் கொடுக்கக்கூடிய நபராகவோ கருதி ஊடகங்களால் முன்னிறுத்தப்பட்ட இந்த பெண்மணி, இந்த குஷ்பு அப்படிங்கிற இந்த பெண்மணி இன்றைக்கி வந்து சொல்கிறாங்க, அவங்களோட ரியல் ஃபேஸை வந்து காட்டுறாங்க. சேரி லாங்குவேஜ் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை, எவ்வளோ அப்பட்டமான ஒரு சாதி திமிர் இருக்கும் அவங்களுக்கு. பிஜேபியில் போனாவே அந்த சனாதான கருத்துக்களை தான் மேலே ஏற்றிக்கிறோம் அப்படிங்கிறத பல பேருக்கு நல்லா தெரிஞ்சு வெளிப்படுத்தியிருக்காங்க. அதே போல் குஷ்புவும் இப்போ வந்து வெளிப்படுத்தியிருக்காங்க. அதே சனாதான புத்தியோட இன்றைக்கி வந்து சேரி பிஹேவியர் அப்படிங்கிற மாதிரியான ஒரு லாங்குவேஜை
பயன்படுத்தியிருக்காங்க. இதுக்கு வந்து பயங்கரமான எதிர்ப்பு கிளம்பின உடனே இவங்க மேலே வன்கொடுமை சட்டத்தின் கீழே வழக்கு பதிவு பண்ணணும் அப்படின்னு நிறைய பேர் எழுதினதுக்கு பிறகு ஒரு விளக்கத்தை கொண்டு வராங்க. என்ன விளக்கம்? சேரி அப்படின்னா அன்பு அப்படின்னு அர்த்தமா. சேரி சேரி அப்படின்னா அன்புன்னு அர்த்தமா. ஃப்ரெஞ்சு வேர்ல செரி, அதுக்கு வந்து அன்பு டார்லிங் அப்படின்ற மாதிரியான ஒரு அர்த்தம் இருக்குது. ஆனால் இவங்க எப்படி அந்த சேரி லாங்குவேஜ் அப்படிங்கிற மாதிரியான வார்த்தை பிரயோகத்தை எந்த இடத்துல பயன்படுத்துகிறாங்க? கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கணும்ல, இத்தனை சங்கித்தனத்தோட ஒருத்தங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு எப்படி அறிவு இருக்கும்? குஷ்புக்கு எப்படி அறிவு இருக்கும்? அவங்க பிஜேபியில் போய் சேர்ந்த உடனே மூளையை கழட்டி வச்சு தான் போய் சேர்ந்துருப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். இருந்த கொஞ்ச நஞ்ச அறிவும் அந்த அறிவாளி அப்படின்ற மாதிரியான ஒரு பிம்பத்தை இந்த ஊடகங்கள்லாம் சேர்த்து, இந்தியா டுடே போன்ற ஊடகங்கள்லாம் அதுலேருந்து ஆரம்பிக்குது. இந்தியா டுடே தான் வந்து என்னது லிவிங் டுகெதராக வாழ்கிறதுல வந்து தவறில்லை, ஆணும் பெண்ணும் லிவிங் டுகெதராக வாழ்றது தவறில்லை அப்படின்னு முதல் முதல்ல ஒரு லிபரலான ஒரு கருத்தை இவங்க மூலமா கொண்டு வந்து ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தி இவங்க ஒரு பெண்ணியவாதி அப்படிங்கிற மாதிரியான பின்பத்தை கட்டமைச்சதில் அந்த பத்திரிகைக்கு பெரும் பங்கு உண்டு. அதுபோல் அதுக்கு பிறகு பல பத்திரிகைகள் இவங்க வந்து ஒரு அப்பா திரைத்துறையிலிருந்து வந்த ஒரு ஃபெமினிஸ்ட் அப்படிங்கிற மாதிரி தலையில் தூக்கி வச்சு கொண்டாடினதோட விளைவு தான் இவங்க கட்சி அரசியலில் இவங்களுக்கு ஆசை வந்ததுக்கு காரணம். எங்கெங்கேயோ திமுகவில் ஆரம்பித்து காங்கிரஸ் போய் அதுக்கப்புறம் வந்து இப்போ பிஜேபியில் ஐக்கியமாகியிருக்காங்க. ஆக மொத்தத்தில் இவங்க வந்து பதவி இல்லாமல் அந்த லைம்லைட் இல்லாமல் இருந்ததே கிடையாது. அது மட்டும்தான் இவங்களோட லட்சியம் அப்படின்னு இத்தனை ஆண்டு காலம் இவங்களோட அந்த படிப்படியான வளர்ச்சியை நம்ம கூர்ந்து நோக்கும்போது வந்து நல்லா தெரியுது. இவங்களுக்கு ஒரு கொள்கையும் கிடையாது, சமூகத்தின் மேலே துளியும் அக்கறை கிடையாது, பெண்கள் மேலே துளியும் அக்கறை கிடையாது. தான் இந்த முஸ்லீம் சமூகத்திலேருந்து வந்திருக்கவங்க வந்திருக்கோம் அப்படிங்கிற ஒரு சின்ன கரிசனம் கூட இல்லாத ஒரு நபர் தான் இந்த குஷ்பு. ஏன்னா பில்கிஸ் பானு ரேபிஸ்டெல்லாம் வந்து விடுதலையானப்போ அவங்கள வந்து மாலை மரியாதையோட பாஜகக்காரங்க வரவேற்றாங்க. அதை பற்றி ஒரு வார்த்தை கூட அவங்க திறந்து பேசினது கிடையாது. பில்கிஸ் பான் அவங்களுக்கு நடந்த வன்கொடுமை அப்படின்றத பற்றியெல்லாம் நம்ம பேசினோம்னா நமக்கு வந்து என்ன சொல்கிறது, நம்மளால் வந்து கண் கலங்காமல் பேச முடியாது. அந்த அளவுக்கு மோசமான ஒரு விஷயத்த அவங்க வாழ்க்கையில் அனுபவித்தாங்க. ஆனால் அவங்களுக்கு நீதின்றது கிடைக்கவே இல்லை. நீதி தாமதமாக கிடைச்சதுக்கப்புறமும் கூட என்ன பண்ணாங்க, இன்றைக்கி ரேபிஸ்ட்டுங்கள்லாம் மாலை மரியாதையோட வரவேற்கப்படுறாங்க. அதை பார்த்து அவங்களுக்கு எப்படி ஒரு மனம் புண்பட்டிருக்கும்? அந்த ஒரு துளி கூட தான் இந்த சமூகத்திலேருந்து வந்திருக்கோம், அந்த சமூகத்துக்கு நம்ம ஏதாவது நம்ம ஒரு லைம்லைட்டில் இருக்கோம், ஒரு சின்ன கண்டனத்தையாவது நம்ம பகிர்வோம் அப்படிங்கிற ஒரு சின்ன சொரணை கூட இல்லாத நபர் தான் இந்த குஷ்பு. அப்படியாப்பட்ட இந்த நபர் இன்னைக்கு வந்து தன்னோட முழு சுயரூபத்தையும் நிறைய விஷயங்கள், அதே போல் இந்த மல்யுத்த வீராங்கனைகள் வந்து பல நாட்கள் மாதக்கணக்கில் டெல்லியில் முகாமிட்டு போராட்டம் நடத்தினாங்க, உண்ணாவிரதம் இருந்தாங்க, முற்றுகை போராட்டம் நடத்தினாங்க, கைதானாங்க. கைதானப்போ அவங்க போலீஸ் வந்து மோசமாக நடத்துச்சு. யார் பதக்கம் வாங்கினவங்க, ஒலிம்பிக்கில் பதக்கம் வாங்கினவங்கெல்லாம் மோசமாக போலீஸ் நடத்துச்சு. அந்த பாஜக எம்பி அந்த பாலியல் சுரண்டல் பண்ண கால் மல்யுத்த வீரர்கள் சங்கத்தின் தலைவராக இருக்கக்கூடிய அந்த பாஜக எம்பியை வந்து பாலியல் ரீதியாக தங்களை சுரண்டினார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அவர் மேலே நடவடிக்கை எடுக்க கோரி இத்தனை போராட்டங்கள் நடத்தின போது கள்ள மௌனம் காத்தவர் தான் இந்த குஷ்பு. அவர் சார்ந்த தேசிய மகளிர் ஆணையம் மயிரை புடுங்கிட்டு இருந்துச்சு. அப்படிதான் நமக்கு கோபம் வருது. ஏன்னா தார்மீகமான ஒரு அறமுள்ள எந்த நபருக்கும் ஒரு இந்த மாதிரியான ஒரு கீழ்த்தரமான ஒரு விஷயம் நடந்திருக்கு. சின்ன மைனர் பெண்களை கூட அந்த பாஜக எம்பி ரொம்ப கீழ்த்தரமாக நடத்தியிருக்கான் அப்படிங்கிற விஷயம்லாம் வெளியே வரும்போது ஒரு அற உணர்வு மேலிட்டு இந்த மாதிரியான வார்த்தைகள் வரத்தான் செய்யும். ஆனால் தேசிய மகளிர் ஆணைய உறுப்பினராக இருக்காங்க இவங்க. குறைஞ்சபட்சம் இந்த மல்யுத்த வீராங்கனைகளோட கோரிக்கையை தான் ஏற்க அரசு வந்து பரிசீலனை செய்யணும் அப்படின்ற வகையில் கூட அவங்க சமூக ஊடகங்களில் எழுது கிடையாது. மாறாக டான்ஸு போட்டு ஒரு வீடியோ போடுறாங்க.
அதை வந்து பகிர்றாங்க. அந்த சமயத்தில் போராட்டங்கள் வந்து ரொம்ப உச்சக்கட்டத்தில் இருந்த சமயத்தில் ஒரு டான்ஸ் வீடியோவை பகிர்றாங்க. அப்படியேப்பட்ட ஒரு நபர் தான் இந்த குஷ்பு. அதே போல தான் மணிப்பூர் விஷயத்துலேயும் இவங்க எந்த ஒரு ஒரு சின்ன கருத்து கூட சொல்லலை. இவங்களாம் எப்படி ஃபெமினிஸ்டாக தன்னை வந்து முன்னிறுத்திக்கிறாங்க, எப்படி இந்த மாதிரியான ஈனத்தனமான நபர்கள்லாம் ஊடகங்களை வந்து ஊடகங்கள் ஃபெமினிஸ்டுகளாக முன்னிறுத்துது அப்படின்றது எனக்கு தெரியல. ரொம்ப வெட்கக்கேடான ஒரு விஷயமாக தான் நான் பார்க்குறேன். இந்த மாதிரி தப்பான நபர்களை தான் எப்போவுமே ஊடகங்கள் வளர்த்து விட்டுட்டு வந்துட்டுருக்கு. அந்த வகையில் தான் குஷ்புவையும் வளர்த்து இன்றைக்கி வந்து ஒரு விஷச்செடியாக விஷ மரமாக மாறி நிற்கிறாங்க. சேரி பிஹேவியர், சேரி லாங்குவேஜ் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு மாறி நிற்கிறாங்க. குஷ்பு வந்து இன்னும் ரொம்ப கேவலமான முறையில் தன்னை வெளிப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இது எங்கே போய் முடியும்னு தெரியல. ஒரு அசிங்கமான ஒரு வீழ்ச்சியாக தான் நான் இதை பார்க்குறேன். குஷ்பு தயவு செஞ்சு இனிமே வந்து பேசும்போது இருக்கிற கொஞ்ச நஞ்ச மரியாதையாவது நீங்கள் காப்பாற்றிக்கிற வகையில் பேசுங்க, எழுதுங்க. எப்போ பாரு சர்ச்சையில் சிக்கினா மட்டும் பிரபலம் ஆகிட முடியாது. இந்த மாதிரி ஒரு கேவலமான சர்ச்சையில் சிக்கி சீரழிஞ்சு ரொம்ப மோசமான வீழ்ச்சி அடையாதீங்க. அதுவும் பாஜகவோட ஆட்சி வந்து மக்கள் எப்படா தூக்கி எறிவோன்னு காத்துட்டு இருக்காங்க. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் தான் நீங்கள் போய் நல்லா சிக்கிட்டுருக்கீங்க. ஆணவத்தில் ஆடாதீங்க, அழிஞ்சிருவீங்க. நன்றி, வணக்கம். இல்லை, இதெல்லாம் நாராயணன், திருப்பதி, வானதி சீனிவாசன், இங்கே இருக்கிற அரைவேக்காடுகள்லாம் பேசுறதுக்கு மொத்த தகுதியே கிடையாது. ஏன்னா இதுங்க அப்புறம் ஜாழ்றாங்க. அரசியல் அரசியல் பதவியை வச்சுக்கிட்டு கஞ்சி குடிச்சிட்டு இருக்கிற கூட்டம் வந்து இதுங்கெல்லாம் ஒரு ஆளுங்களே கிடையாது. நான் தெளிவாக சொல்கிறேன், எத்தனை குழந்தைங்க நாங்கள் காவு கொடுத்துருக்கோம், 21 பேருக்கு மேலே. நம்ம கையில் இருக்க கணக்கு 21, அது 27க்கு மேலே போகுது. அப்போ 27 குழந்தைகளுக்கு மேலே தற்கொலை பண்ணியிருக்காங்க. இது தற்கொலைன்னு கூட சொல்லாது,